ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வீரரான அஸ்வின் வந்து எங்கள் பதினோரு பேரையும் வந்து முட்டாளாக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து இப்போ வந்து அதிரடியாக வந்து அறிவிச்சிருக்காரு இந்த ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து பேட் கம்மின்ஸ் வந்து ஆடல ஸ்மித்து தலைமையில் தான் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து களமிறங்கினாங்க முதல்ல களமிறங்கின இந்திய அணியில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கடைசி நேரத்தில் அதிரடி காமிச்சதுனாலையும் அதேமாரி ஸ்டார்டிங்கில் சுமன் கில்லு ஐயர் இவங்களாம் அதிரடியாக ஆன காரணத்தினாலையும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்களை டீம் இந்தியா வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியானிக்கு சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு முதல் ரெண்டு விக்கெட் போன உடனே டேவிட் வார்னர் மற்றும் லபு சாக்னே இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க பார்ட்னர்ஷிப்பை உடச்சது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் லபு சாக்னேவையும் அஸ்வின் தான் அவுட் ஆக்கியிருப்பார் வார்னரையும் அஸ்வின் தான் அவுட் ஆகியிருப்பார் அதுலேயும் வார்னர் வந்து ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் அஸ்வின் ஓவரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருந்தால் கண்டிப்பாக அவுட் ஆயிரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரைட் ஹேண்டடாக மாறி வார்னர் வந்து ட்ரை பண்ணார் பட் அவரால் வந்து அதுலேயும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல திரும்ப அஸ்வின் ஒரு வந்து அவுட் ஆகிருக்காரு அந்த வகையில் இந்த போட்டி முடிஞ்சு பேசும் பொழுது ஸ்மித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஸ்வினுக்கு எதிராக எங்களால் வந்து எந்த ஒரு யூகமுமே வந்து வகுக்க முடியல வார்னர் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அவரை வந்து அஸ்வின் வந்து அவுட் ஆக்கிடுறாரு ஸோ அவரே வந்து அஸ்வினை பார்த்து வந்து பயப்படுறாரு ஸோ அஸ்வின் மற்றும் ஜடேஜா இவங்களோட வீகங்களுக்கு முன்னாடி இவங்களோட ஸ்பின்னுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப தடுமாற வேண்டியதாக இருக்கு ஸோ அஸ்வின் வந்து எங்கள் டோட்டல் அணியோட அணியையுமே வந்து கலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு நன்றி